அதாவது ஒரு பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படி வச்சுருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப வெயிலில் வரார், ரொம்ப 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 வெயிலில் வரார், பயங்கரமான வெயில். அவர் வந்தவுடனே அந்த பானை தண்ணியை பார்க்குறார். பானை தண்ணியிலேருந்து சரி தண்ணி எடுத்து குடிக்கலான்னு உள்ளே பார்க்கும்போது தண்ணி வந்து எடுத்து குடிக்கும்போது ஜில்லுன்னு இருக்குது. ஜில்லுன்னு இருக்கும்பொழுது அவர் வந்து பார்க்குறாரு, என்னடா அது நீ மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிய, அந்த தண்ணிகிட்ட பேசுகிறார், நீ மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிய, நான் பாரு எவ்வளோ சூடாக வந்திருக்கேன், ஒரு பெரிய இதாக ரொம்ப சிரமமாக இருந்துட்டுருக்கு, வெக்கையாக இருந்துட்டுருக்கு, நான் வந்திருக்கேன், நீ மட்டும் இவ்வளோ கூலாக இருந்துட்டுருக்கிய எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லித்தான், நான் வந்து பிறந்தது மண், அதே மாதிரி போகிறதும் மண்ணுக்குள்ளே, எனக்கு ரொம்ப அழகாக தெரியும், இந்த மண் தான் மிக பெருசு, அதனால தான் மண்ணுக்குள்ளே போய் நான் வந்து அகப்பட்டு விட்டேன், அதற்கு வந்து அது எது அது என்ன தன்மையில் இருக்கோ அந்த தன்மைக்கு நான் வந்து மாறிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன், அதனால தான் நான் இன்றைக்கும் வந்து குளிர்ச்சியாக இருக்கேன், எனக்கு சூடே கிடையாது, குளிர்ச்சியாகவே எப்போவுமே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த தண்ணீர் வந்து சொல்லித்தான். நம்மளுடைய லைஃப்லேயும் இப்படி தான், நம்ம வந்து ஒரு சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கவலைங்கிறதே இருக்காது. என்றைக்கு வந்து ஓஷோ சொல்கிற மாதிரி என்றைக்கு உனக்கு தேவைகள் அதிகரிக்கிறதோ அன்றைக்கி கவலைகள் ஜாஸ்தியாகுது, நீ சிஸ்டத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய மனசு வந்து போயிடுது, இதுதான் உண்மையும் கூட. அப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு நிறையா பேர்கிட்ட நான் ஜோதிடம் பார்க்கும்போது சில கேள்விகளுக்கு ஆர்வம் பார்க்குற வழக்கங்கள் இருக்கும். ஒரு 108 ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க 119 சொல்லிட்டாங்கன்னா அப்போவே இல்லை இப்போ இதுக்கு இது நடக்காது, பிகாஸ் அவங்க அந்த சிஸ்டத்தை விட்டு வெளி யோசனைகள் இருக்கும். நம்ம 4 தடவை 5 தடவை 6 தடவை அவங்ககிட்ட சொல்லிடுறோம், ஃபஸ்ட்டு 108 சொல்லுங்கன்னு சொல்கிறோம், சொல்லும்போது 119. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சிஸ்டம் அதுக்குள்ளே இல்லை, அவங்களுடைய சிந்தனை இதற்குள்ளே இல்லை, அப்போது சிந்தனைகள் செதறப்படுகிறது, நட்சத்திரத்தை மண்டலத்தை தாண்டி அவங்களுடைய சிந்தனைகள் போகிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வேணுங்கிறது இதுக்காகவும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆசையின் உச்சகட்டம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிறைய தரங்க, அதனால தான் பெரியவர்கள் அந்த காலத்தில் வேதங்கள் ஆகமங்கள் நியம நிஷ்டை இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீ வந்து நடத்திக்கணும், இது தப்பு இது சரி இது ஓகே இது இல்லை இது வேண்டாம் இதெல்லாம் விஷயங்கள்லாம் அந்த காலத்தை வச்சாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான், அதனால தான் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.